கட்டிய திமுக கூட்டணிக்கா கோன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே சுருக்கமாக விளக்கமாக தெளிவாக இங்கே பேசி இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர் தலைமை நிலை செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை அறிவு சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு அடித்தளமாக விளங்கிய மாவட்ட கழக செயலாளர்கள் அறிவிச்சோர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் ஜி அருண்குமார் அவர்களே கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நம்பர் திரு அம்மன் கே அர்ஜுனன் அவர்களே முன்னாள் மேயர் முன்னாள் அமைச்சர் கழக கொள்கை பொறுப்பு துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சேமா வேலுசாமி அவர்களே நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சோ திரு உடுமல்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பிச்சார் அண்ணன் சி தாமோதரன் எம்எல்ஏ அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பிச்சார் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் எம்எல்ஏ அவர்களே அறிவிச்சார் எம்எல்ஏ திரு வி பி கந்தசாமி அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சார் திரு ஜெயராமன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கரைப்புதரிய நடராஜன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பல்லடம் கே பி பரமசிம் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி ஏ எஸ் மகேஸ்வரி அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கே எஸ் துரைமுருகன் அவர்களே செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் சண்முகசுந்தரம் அவர்களே கோவை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி சாந்திமதி தோப்பு அசோகன் அவர்களே கழக தகவல் தொழிற்பிரிவு கோவை மண்டல செயலாளர் திரு எஸ் விக்னேஷ் அவர்களே கூட்டணி கட்சி சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் திரு சிங்கை கே சந்துரு அவர்களே கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சண்முக வடிவேலு அவர்களே எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த மாநில செயலாளர் ராஜா உஷேன் அவர்களே திரு முஸ்தபா மாவட்ட அவை தலைவர் அவர்களே விஸ்வ பாரத் மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு பாபுஜி சுவாமிஜி அவர்களே ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிறுவனத்தில் திரு நாகராஜ் அவர்களே புரட்சி தமிழர் கட்சியைச் சேர்ந்த கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு செங்கே குணா அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சி சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு ரஹமதுல்லா அவர்களே கோவை மத்திய மாவட்ட பொறுப்பு குழு தலைவர் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு நசீர் அவர்களே தமிழ் மக்கள் விடுதலை கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு சே வெள்ளிமலை அவர்களே கொங்கு நாடு அறக்கட்டளை சேர்ந்த தலைவர் திரு கொங்கு தேவராஜ் அவர்களே மற்றும் இந்திய குடியரசுக் கட்சி சேர்ந்த திரு எம் கே பி முருகானந்தம் அவர்களே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி சேர்ந்த கோவை மாவட்ட செயலாளர் திரு சவுந்தரபாண்டி அவர்களே அருந்தியர் மகா சபை சேர்ந்த தலைவர் திரு உக்கடம் நகேந்திரன் அவர்களே இந்திய தேசிய லீக் கட்சி சேர்ந்த கோவை மாநில பொறுப்பாளர் திரு எல் எம் சிராஜுதீன் அவர்களே அகில இந்திய முஸ்லீம் கட்சி சேர்ந்த கோவை மாவட்ட தலைவர் திரு ரபீப் பாய் அவர்களே அகில இந்திய பசுமன் தேசியப்படை இயக்கத்தைச் சேர்ந்த நிறுவனர் திரு கோவை செந்தில் அவர்களே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில மருத்துவமனைச் செயலாளர் கோவை மாவட்ட செயலாளர் திரு கு ஹில் முகுதீன் அவர்களே தேவாங்க எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர் திரு ஜெயபால் அவர்களே மற்றும் முன்னாள் எம்பி திரு யு ஆர் கிருஷ்ணன் அவர்களே மேடையிலே வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே சார்பன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகச் செயலாளர் நகர கழகச் செயலாளர்களே பேருக்கழகச் செயலாளர்களே பகுதி கழகச் செயலாளர்களே வட்டக்கழகச் செயலாளர்களே வார்டு கழகச் செயலாளர்களே கிளைக்கழகச் செயலாளர்களே கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே மலையைச் சேர்ந்த சகோதரிகளே
தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி இந்த கொடிசியா மைதானத்திலே குளிமிக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது, இது அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அதிமுக மாநாடு நடப்பது போல மக்கள் வளம் காட்சியளிக்கிறது. தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடியை நாட்டுவோம். இன்றைக்கு பத்திரிகைகள், ஊடகங்கள் ஒரு 25 நாளைக்கு முன்பு ஏதோ எழுதினார்கள், அதிமுக கூட்டணி பலவீனமான கூட்டணி, அதிமுக கூட்டணியில் யார் இடம்பெறவில்லை, அது பலவீனமாக இருக்குது என்பதை எல்லாம் எழுதின ஊடகம் பத்திரிகையும். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமாய்ந்த கட்சி என்பதை இந்த 10 நாட்களில் நான் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய வேட்பாளரை ஆதரித்து எங்கே சென்றாலும் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ள காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்துதான் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் சுரம் வந்துட்டது. அதனால ஏதாவது பேசிக் கொண்டிருக்கின்றார், புலம்பிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் திரு செங்கே ராமச்சந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் போரிலே அவர் இந்த தேர்தலில் இந்த போரில் கேப்டனாக இருந்து அவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். கேப்டன் கட்சியும் நம்ம கிட்ட இருக்குது. ஆக நம்முடைய போர் சிப்பாய்கள் எதிரிகளை, போர் என்ற தேர்தல் எதிரிகளை இந்த தேர்தலில் வீழ்த்தி அறிவிச்சவர் திரு சிங்கே ஜி ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் எளிமையானவர், உழைப்பாளி. அவருடைய தந்தை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர், நன்கு அறிவுமானவர், இந்த மண்ணின் மைந்த. ஆக இவர் வெற்றி பெற்று வந்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்குணம் படைத்த பண்பாளர். மத்தியிலே என்னென்ன திட்டத்தை இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதை போராடி வாதாடி மத்தியிலிருந்து நாடாளுமன்றத்திலிருந்து உங்களுடைய குரலை ஒலிக்க செய்து அங்கே பெற்றுத்தரக்கூடிய வலிமை வாய்ந்த வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். படித்தவர், திறமை மிக்கவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய நல்ல வேட்பாளரை தலைமை கழகம் அறிவிக்கப்பட்டுகின்றது. அறிவிச்சர் சிங்கே ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம். அவர் இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடி தாருங்கள். இந்த மாவட்டம் அதிமுக கோட்டை, இந்த கோட்டையில எவராலும் நுழைய முடியாது. இது அதிமுக எக்கு கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தலிலே 10-10 வெற்றி கண்ட மாவட்டம் கோவை மாவட்டம். 100% வெற்றி தந்த மாவட்டம் கோவை மாவட்டம். அப்படி 100% மதிப்பெண் பெற்ற மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சிங்கே ஜி ராமச்சந்திரன் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இது சாதாரண வெற்றியா இருக்கக்கூடாது, அகில இந்திய அளவிலே பேசுகின்ற வெற்றி. இந்த கோவை நாடாளுமன்ற தொழிலை எதிரொலிக்க வேண்டும். இன்றைக்கு பலவிதமாக பேசப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று பேசிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியிலே இந்த கோவை மாநகர மக்கள், கோவை மாவட்ட மக்கள்,
கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் வாக்காளர் மக்கள் எப்படி 2021 அற்புதமான வெற்றி கொடுத்தீர்களோ அதைவிட பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு தாருங்கள் தாருங்கள் என்று இருகிற குப்பி வேண்டும் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார், ஏன்னா அவர் கண்ட கனவு வேற, கூட்டணி பலம் அதிகமா இருக்குது, அதனால 39 இடத்துல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்றலாம் நினைச்சாரு, அது பகல் கனவா போயிட்டுது. கூட்டணி எல்லா கட்சிக்கும் தேவை, ஆனா மக்கள் பலம் அதிமுக பக்கம் இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணி நம்பி தேர்தலை நிற்கின்றீர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மக்களை நம்பி தேர்தலை நிற்கின்றது. மக்கள் பலம்தான் வலிமையானது, அந்த மக்கள் பலத்தால் தான் வெற்றியை பெற முடியும், அது எங்கள் பக்கம் இருக்கின்றது. ஆகவே உழைப்பாளியில் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக கூட்டணி, ஆகவே எங்க கூட்டணி இருக்கின்ற கட்சிகளெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்றது, மக்களை நம்பி இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலை உழைப்பு உழைப்பு வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் ஏதேதோ கூட்டத்தில் பேசி வருகிறார், அவருடைய பதவிக்கு தகுந்த பேச்சுக்கள் இல்லை. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் பொறுப்போடு பேச வேண்டும், ஆனா நாகரீகம் தெரியாத ஒரு மனிதர், நாகரீகமா பேச தெரியாத ஒரு மனிதர், திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கிராமத்தில் இருந்து வந்தவன், நீ நகரத்தில் இருந்த, உன் மாதிரி பல மடங்கு எங்களுக்கு பேச தெரியும், நாவடக்கம் தேவை, இல்லை என்றா நான் மட்டுமல்ல எங்களுடைய தொண்டன் கூட பேச ஆரம்பிச்சுட்டா நீங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம், எல்லாரும் பொறுப்பில் இருக்கின்றவர்கள். உங்களை போல தலைவர் தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல, அத்தனை பேருக்கு பொறுப்பு இருக்கின்றது, உணர்வு இருக்கின்றது, லட்சியம் இருக்கின்றது. ஆகவே லட்சியம் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியை போல கொள்ளையடிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை மக்களுக்காக தோற்றுவித்தார், தான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார். அவள் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக உழைத்தார், தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாமல் இரவல் பாராமல் மக்களுக்கு திட்டம் போட்டு அந்த திட்டம் அவள் இல்லம் போய் சேர்கின்றவரை நேரடியாக பார்த்து அந்த செய்தி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. எங்க கட்சி பார்த்தா ஏராளமா பேசுறீங்க, இதற்கெல்லாம் இந்த தேர்விலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்று பகல் என்று பாராமல் தேனீக்கில போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் சிங்கஜி ராமச்சந்திரனை வெற்றி பெற செய்வார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதன் மூலமாக மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த கடந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டத்தை போட்டோம் என்று நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது, தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார் என்று பட்டியலிட்டு சொல்கிறோம். ஆனால் உங்களிடத்திலே சரக்கு இல்ல, அதனால பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் அதிமுக விமர்சனம் செய்கிறீர்கள், என்னை விமர்சனம் செய்கிறீர்கள். நான் சவாலா விடுறேன், இந்த கோவை மாவட்டம் உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம், இந்த மாவட்டத்திலிருந்து சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருண்டாச்சு என்று எல்லா இடத்திலும் பேசி வருகிறீர்கள். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்களே ஒரு பொதுக்குழு ஒரு கூட்டத்தை போடுங்க, மேடையே போடுங்க, நீங்களும் பேசுங்க. உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த திட்டத்தை நாங்களும் நானே வந்து நேரா பேசுறேன், நானே நேரா வந்து பேசுறேன். எந்த இடத்தில் கூப்பிட்டாலும் நான் வர தயார். அதிமுக ஆட்சி பத்தாண்டுகள் ஆட்சியில் செய்த சாதனைகளை நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சாதனையை சொல்லி வாக்குகளை கேட்கிறோம். நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி எங்கள் மீது குற்றம் சுமத்தி, பொய்யான குற்றத்தை சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறீர்கள், ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாடு மக்கள் விழிப்பான மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், எது சரி எது எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்கின்ற ஆற்றல் படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய் பிரச்சாரம் எல்லாம் ஒன்று எடுபடாது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயப்படுதான், நாங்களா பயப்படுறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அதிமுக தொண்டல் கூட எவராக கேட்டாலும் பயப்பட மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த கட்சியும் கண்டு பயப்படாத தொண்டன் நிர்வாகி அதிமுக. மடியிலே பயமில்லை, வழியிலே பயமில்லை, எவருக்கும் நாங்கள் அடிமை கிடையாது. உங்களை போல அடிமையாக நாங்கள் இருந்தது கிடையாது. வெளியிலே வேஷம், வெளியிலே வீரவசனம், உள்ளே சரண்டர் ஆகிறீங்க. எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கோ பேக் மோடிங்கிறீங்க, கருப்பு பலன் விடுறீங்க, கருப்பு கொடி காட்டுறீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு வெல்கம் மோடிங்கிறீங்க, வெல்கம் மோடி. எத்தனை முறை அழைச்சிட்டு வந்தீங்க, அப்பனும் மகனும் ஒரு முறையா இருமுறையா ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் அழைச்சி வந்து அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை துவக்கின்ற ஏற்பாடை செஞ்சீங்களா இல்லையா? வெளியில எதுக்குற மாதிரி ஒரு தோற்றம், உள்ள பயம், நேரடியா பிரதமரை பார்த்து சரணகதி, ரெட்டை வேடும் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, திரு ஸ்டாலின், ஸ்டாலின் குடும்பம். நீங்க தான் திரு மோடி அவர்களை எதிர்க்கிறீங்களா? பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை எதிர்க்கிறீங்களா? அப்புறம் ஏன் போய் சரணகதி அடங்கி அவர்கிட்ட போய் கேட்டு மன்றாடி தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு எத்தனை திட்டத்தை துவக்கி வைக்கிறீங்க? செஸ் போட்டி துவக்கி வச்சாங்க, கேளோ விளையாட்டு துவக்கி வச்சீங்க, பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு சென்னைக்கு வரவழைச்சீங்க. இப்படி பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பல திட்டங்களை துவக்கிப்பதற்கு அழைத்து வந்தது திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின். நீங்களா திரு மோடி அவர்களை எதிர்க்கிறீங்க? அதிமுக அப்படி அல்ல, தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை. 50 ஆண்டு காலம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க, அதற்காக சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை அன்றைக்கு மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மத்திய அரசு மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தது, கூட்டணியில் கூட நாம் இடம்பெற்றோம். அந்த காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை காப்பாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திலே நம்முடைய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கி வச்சாங்க, 22 நாட்கள் முடக்கி வச்சாங்க. இந்திய நாடே திரும்பி பார்த்தது, இது வரலாறு.
இந்த வரலாற்றை படைத்தது அதிமுக கட்சி. அதனால காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நாம் கொடுத்த அழுத்தத்தினால மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்திக்கொள்ள ரெண்டை அமைச்சு கொடுத்தது அதிமுக. நாங்களா பயப்படுறோம்? திரு ஸ்டாலின் அவர்களே, எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக கோழைத்தனமாக பேசுவதை விட்டுவிடுங்கள். கேவலமா இருக்குது. ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா கள்ள தொடர்புங்கிறா, கள்ள கூட்டணிங்கிறா. நாங்களே கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம், உனக்கு ஏதா எரிச்சல் வருது. நாங்க கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தா உனக்கு என்ன எரியுது? பயம். தேர்தல் அதிமுக வெற்றி பெற்று வரும் அவருக்கே பயம் வந்துட்டது. பயம் வந்ததுனால இதெல்லாம் பேசுற அருமைச்சல் தொடர் நடிகை சொல்லிட்டார். நான் சொல்லக்கூடாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல் பைந்தாங்கோழி அல்ல, கோழை அல்ல, எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் வந்தால் வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற திட்டங்கள் வந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்து வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னா மக்கள் நம்பிடுவாங்களா? அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு அவரவர்கள் கூட்டணி அமைப்பார்கள். அதில் எதுக்கு உங்களுக்கு இந்த அக்கறை வேண்டியது? வேற வழி இல்ல, வேற எதுவுமே சொல்ல முடியல. அதனால இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்லி வாக்குகளை கேட்கிறார். வெக்கமா இல்ல? நீ நல்லது செய்ய மக்கள் அணுகு, எங்க கட்சி வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்றதுக்கு அது எதுக்கு அரசியல் கட்சி தேவை உங்களுக்கு? சிந்திச்சு பாருங்க. ஆனா திரு ஸ்டாலினுக்கு தில்லு திராணி தெம்பு எதுவுமே இல்ல. அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னோம், திரு வடிவேல் அவர்கள் ஒரு படத்துல 23வது புலிகேசி என்று நினைக்கிற அந்த படம் பேர். அந்த படத்துல அவர் அரசரா இருப்பார். அண்டை நாட்டு சேர்ந்த அரசர்கள் படையெடுத்து வருவாங்க இவர் நாட்டு மீது. அப்புறம் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு வெள்ள குடி பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு போவார் சமாதானத்துக்கு. அப்படிதான் ஸ்டாலின் இருக்கிறார். அதுக்குதான் வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வேந்தார். வெள்ளை குடை பிடித்த, வெள்ளை குடை பிடித்த பொம்மை வேந்தார் அப்படின்னு பட்டம் முடிச்சா சரியா இருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லி அரசியல் ஆதாயம் தேட முற்பிகள் ஒருபோதும் நடக்காது. அதனால கச்சத்தீவு பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க, வேற வழியே இல்ல. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே கச்சத்தீவு போட்டி போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு தான் தகுதி இருக்குது. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 1974 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலே திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டது மத்திய அரசாங்கம். அன்றிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை மீட்பதற்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். இதை நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2008 உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு வழக்கு தொடர்ந்தார்கள். 2011 நம்முடைய வருவாய்த்துறை அந்த வழக்கில் இணைத்துக் கொண்டு 2014 ஆட்சி மாற்றம், மத்திய அரசில் பாரதிய ஜனதா ஆட்சி வந்தது. அப்பொழுது இருந்த பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களிடத்தில் இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடிதம் வழங்கினார்கள், நேரடியாக பேசினாங்க. இந்த தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை தமிழகத்திற்கு இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று 10 காலமா எதுவுமே இல்லை. அம்மாவை நேரில் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிதான் தொடர்ந்து அந்த இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி.
இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது, பத்தாண்டு காலம் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள், நீதிமன்றத்திலே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. மத்திய அரசு அதுக்காக அபிடேவிட் கூட தாக்கல் செய்யவில்லை. உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், உடனடியாக மத்திய அரசாங்கம் அபிடேவிட் பதில் மனு போடணும். அபிடேவிட் பதில் மனு போடுங்க. அந்த அபிடேவிட் பதில் மனு போடும் போது ஏற்கனவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு வாக்கியத்தை சேர்த்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு நீதிமன்றத்தின் மூலமாக நான் பெற முடியும். ஆனா அதெல்லாம் அவர்கள் செய்யல. இவர் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மீனவ மக்களுடைய வாக்குகள் பொழுது தேவை, அதற்காக இந்த கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கிறாங்க. பத்தாண்டு காலம் எங்கே போனார்கள்? ஆட்சி மத்தியில் ஆட்சி செய்தவர்கள். இன்னைக்கு மாநிலத்தில் திரு ஸ்டாலின் 3 ஆண்டு காலமாவது ஆட்சிக்கு வந்து ஏதாவது நீதிமன்ற இப்படி ஒரு வழக்கு நடக்குது, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினாரா? இந்த மீனவர் மக்கள் மீது நலன் இருந்ததா? மத்திய ஆட்சிக்கும் அப்படி அல்ல, மாநிலத்தில் ஆட்சியர்களுக்கும் அக்கறை இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மீனவ மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி எடுக்கின்றோம். அதே கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்தியாவோட இணைக்க வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சட்டத்தின் மூலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, உடனே ஒரு குழு போட்டுருவாங்க. திட்டத்தை அறிவிச்ச உடனே ஒரு குழு. இன்னைக்கு திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் குழு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற அரசாங்கம் குழு அரசாங்கம், 52 குழு போட்டாங்க. இதுவரைக்கும் 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம் தான். அந்த குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. எந்த திட்டமும் இதுவரைக்கும் வரல. கோயம்புத்தூர்ல ஏதாவது வந்ததா? எதுவுமே வரலையே. அது மட்டுமல்ல, விலைவாசி உயர்வு இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. மின்னி முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வுங்க. 1 கிலோ அரிசி 15 ரூபா விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, சக்கரை விலை உயர்வு, மளிகை சாமான் அத்தனையும் உயர்வு. இதனால் ஏழை எளிய தொழிலாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. மத்திய மாநில அரசு விலை குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? இல்ல. அதோட இன்னைக்கு மின்கட்டண உயர்வு, 52% மின்கட்டண உயர்வு. நகர பகுதியில் வசிக்கின்றவர்கள் இன்றைக்கு கடுமையான மின் உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிராமத்திலிருந்து நகர வரை மின்கட்டண உயர்வுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைவரி 100%, 1000 ரூபா கட்டல அப்ப 2000 ரூபா கட்டணும். கடைவரி 150% உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு. ஆக இப்படி வரி மேல வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். பீக் அவர் கடையில 6 to 9 வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தினா அதுக்கு டபுள் சார்ஜ். குடிய வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, வரி மேல் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அதோட இந்த கோவை மாநகராட்சியில 500 உட்புற சாலைகள் போடுவதற்கு டெண்டர் விட்டோம். இந்த கோவை மாநகராட்சியில மக்களுடைய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிச்சவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அறிவிச்சவர் வேலுமணி அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 500 சாலைகள் சீரமைக்க வேண்டும் என்று அரசுடைய கோரிக்கை வைத்தார்கள். அதை நிறைவேற்றின விதமாக 500 சாலைகளுக்கு டெண்டர் விடப்பட்டது. இந்த விடியா திமுக அரசு வந்தவுடன் அதையெல்லாம் ரத்து செய்துவிட்டது. இவரெல்லாம் மக்களுக்கு உதவி செய்வார்கள், இவரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அந்த 500 உட்பட சாலைகளும் ரத்து செய்யாம சாலை அமைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே நாங்கள் பாராட்டியிருப்போம். மக்களுக்கு போடப்பட்ட திட்டங்களை ரத்து செய்கின்ற ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? எதற்கு மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள்? மக்களுக்கு சேவை செய்ய, நன்மை செய்யதான் ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு மாறாக முந்தைய அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்ய மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக போடப்பட்ட திட்டத்தை ரத்து செய்தார் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலே அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் இங்கே குடிநீர் மாநகர மக்களுக்கு, கோவை மாநகர மக்களுக்கு, கோவை மாவட்ட மக்களுக்கு 3 நாளைக்கு 1 முறை பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்பட்டது.
சிறுவாணியிலிருந்து, பில்லூரிலிருந்து, ஆலியாரிலிருந்து நாங்கள் தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். 15 நாளைக்கு ஒரு இறக்கு தண்ணி வருது. இதெல்லாம் இந்த பொம்மை முதலமைச்சருக்கு தெரியவா போகுது? மக்களை பார்த்தா தானே தெரியும், மக்களோட கஷ்டங்களை தெரிஞ்சா தானே நம்ம சொல்ல முடியும், தீர்க்க முடியும். எதுவுமே தெரியாத முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க முடியும்? குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது, கடுமையான வறட்சி வரப்போகுது. இப்போ 15 நாளைக்கு ஒரு இறக்கு தண்ணி கொடுக்குறீங்க. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில கடுமையான வறட்சி இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட கோவை மாநகர மக்கள், கோவை மாவட்ட மக்களுக்கு, தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடும் இல்லாம பார்த்து கொண்டோம். அதே போல கொரோனா காலம் இருந்தது, வருமானம் இல்லாம இருந்தது. தைப்பொங்கல் வந்தது, எல்லா இல்லைகளையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் வழங்க ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்தது பொங்கல் தொகுப்பு கொடுப்புன்னு சொல்லி 21 பொருள் அறிவிச்சாங்க. பை உட்பட அந்த 21 பொருள் கொடுத்ததுல ஒரு தாய்மார் எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில வந்தது. அதுல அரிசியில வண்டு நெளியுது, புளியில பல்லு இருக்கு, பள்ளி இருக்குது. வெள்ளம் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது வெள்ளத்தை. பொங்கல் வந்தா மக்களுக்கு வெள்ள ஞாபகம் தான் வரும். அந்த வெள்ளத்தை எடுத்து ஒரு பெண்மணி தூக்குறாங்க, ஒழுதுகிட்டே போகுது. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் பொங்கல் தொகுப்பா கொடுத்தீங்க. அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற பொங்கல் தொகுப்பில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பல்வேறு துறைகளில் ஊழல் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் பத்திரம் எல்லாமே பேசப்படுகின்ற பொருளா இருக்குது. தேர்தல் பத்திரம் திமுக கட்சிக்கு 656 கோடி வந்திருக்குது. 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக கட்சிக்கு வந்திருக்குது. 2021, 2022, 2023 மூணு ஆண்டுகளை 656 கோடி தேர்தல் பத்திரத்தை பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக. இவர் பேசுறார் உத்தமர் போல, மற்ற கட்சி பத்தி பேசுறார், தேசிய கட்சிகள் பத்தி எல்லாம் பேசுறார். நீ பேசு, நாங்க வேண்டாங்களா இல்லைன்னா அதுக்கு வக்காலத்தை வாங்க நீ சொல்லுவீங்க. நீ எவ்வளவு வாங்கியிருக்கிற அதை பாரு. சின்ன திருடம் பார்த்து பெரிய திருடம் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு. சின்ன திருடம் பார்த்து பெரிய திருடம் கேள்வி கேட்ட மாதிரி. இப்ப 656 கோடி சும்மா கொடுப்பாங்களா? இவ்வளவு பணத்தை தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கிட்டு நாட்டு மக்களுக்கு பார்த்தா உத்தம மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீ. நீங்க நடிக்கிற நடிப்பை பார்த்தா திரு நடிகர் திலகம் ஜிவேசி கணச்சிருந்தா மயங்கி விழுந்துருவார், உயிரோடு இருந்தான். அதோட ஆன்லைன் ரம்மி, இந்த 2 நாளைக்கு முந்தைய ஒருத்தர் உயிர் போயிட்டு, இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் அதில் போய் யார் உள்ள போயிட்டாலும் வெளியிலே வர முடியாது. ஒரு மாய உலகம் மாறி இளைஞர்கள் அதிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த ஆன்லைன் ரம்மியில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது சட்டமன்றத்தில் ரத்து செஞ்சோம். ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை முறையாக நடத்தல திமுக காரர், என்ன டப்பு வாங்கிட்டாங்க. அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தோட 590 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறீங்க. ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடம் வந்து 590 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கின கட்சி திமுக கட்சி. நீங்க பார்த்து எங்களை கேள்வி கேட்கறீங்க, எவ்வளவு கேவலமா இருக்குது. இன்றைக்கு சூதாட்டத்தில் கூட ஒரு பணம் வாங்குற ஒரே கட்சி திமுக கட்சி. சூதாட்டம் நடத்துகின்ற ஒரு இடத்துல கூட பணம் வாங்குறாங்க. இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது வருதப்பா, நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்ட, தயாரா இருங்க. 10 ரூபா பாலாஜி, நல்ல வேலைக்கு பாதுகாப்பா உள்ள இருக்காரு. வெளிகளை விட்டுருந்தா போச்சு, கோவை மாவட்டமே அழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாரு. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது, ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா 10 கோடி ஒரு நாளைக்கு, வருஷத்துக்கு, மாசத்துக்கு 360 கோடி, வருஷத்துக்கு
எவ்வளவு கணக்கு போடுங்க, 3,3600 கோடி. இப்படி பணத்தை கொடுத்து கொடுத்து ஒரு நல்லவரா காய்ச்சலிச்சிட்டு இருந்தாரு திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. அது மட்டுமல்ல, அங்க இருக்கின்ற பார்ல கல்ல மது வித்து அங்க 1,000,000,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்படி இந்த மதுபானத்தில் மட்டும் 1,000,000,000 கோடி கொள்ளையடித்து திரு ஸ்டாலின் கொடுத்தனாலதான் அவரை புகழ்ந்துட்டு இருக்க. அவர் சொல்றாரு, மேற்கு மண்டல திரு ஸ்டாலின் பேசுறார், ஒரு நிமிஷம் திரு ஸ்டாலின் பேசுறாரு, மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் செந்தில் பாலாஜி சிறையிலே அடைத்துள்ளார். மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார். யாரு? திரு ஸ்டாலின் பேசுறார். ஓட்டு கட்டப்பா, அந்த செயல் வீரர் எப்படிப்பட்டவர்? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர், செந்தில் பாலாஜி. அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். கட்டுப்பாடுன்னா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்கறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த செயல் வீரருடைய தகுதியை அவரே சொல்லிட்டார். இப்ப செயல் வீரங்கிறார். அப்புறம் செந்தில் பாலாஜி அவருடைய தலைவரை பத்தி பேசுறாரு, அதை போட்டு காட்டுங்க பாக்கலாம். பேசும் புள்ளர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு, அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2,00,000 கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பாத்தீங்களா, எப்படிப்பட்ட செயல் வீரர், எப்படிப்பட்ட தலைவர் இவரெல்லாம். நாட்டுக்கு வந்தா நாடு உருப்படி ஆகுமா? நாம சொல்லல, அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம். ஆக இப்படி 10 ரூபா பாலாஜியும் இந்த திமுக தலைவரும் எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. அன்றைக்கு நல்ல வாய், இன்றைக்கு எங்க இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா? செஞ்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஸ்டாலின். எல்லா ஊருக்கும் போனார். இப்ப இருக்கிற அமைச்சர்கள், அப்ப முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற இருந்தாங்க, திமுக நிர்வாகிகள், திரு ஸ்டாலினும் போனாரு, திரு உதயநிதி ஸ்டாலினும் போனாரு. ஒரு பொட்டி தீட்டு போய் ஒரு திட்டுல ஒரு மேடை போட்டு வெச்சிட்ட விரிச்சு, எங்கப்பா பொட்டி இந்த பக்கம் கொண்டாப்பா. இந்த பெட்டியில அங்க அங்க போய் இந்த பெட்டி முன்னாடி வச்சு ஒரு சேஜ் மாதிரி போட்டு, இல்லது திட்டு இருந்தா பெட்சீட்ட போட்டு பொட்டி வச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அழைச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, ஒண்ணா நேரடியா சொல்லுங்க, இல்லைனா கோரிக்கையா மனு எழுதி இந்த பெட்டியில போடுங்க. இந்த பெட்டி எடுத்து இந்த பெட்டியை நீங்க மனுக்கெல்லாம் போட்ட பிறகு பெட்டி பூட்டி பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். நான் முதலமைச்சர் ஆன உடனே
இந்த பூட்டை திறந்து இந்த பெட்டியை நீக்கி நீங்க கொடுக்கின்ற மனுக்களை படிச்சு பார்த்து தீர்வு வாங்குறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் முதலமைச்சராகி என்னுடைய மாமா எப்படி முதலமைச்சராக திறந்தே இருக்கும், எப்ப வேணாலும் நேரில் வந்து பார்க்கலாம், குறையை தீர்த்துக்கலாம். நாங்க அப்ப திருவண்ணாமலையில இதே மாதிரி கூட்டத்தை போட்டு ஒட்டி வச்சு எல்லாம் மனு போட்டாங்க. அதுல ஒரு மனு எடுத்து படிக்கிறார், இருக்குதா அதுல, இருக்குதா அதுல, அது இல்லையா, அதுல போட்டு காட்டல. அவர் அந்த மனுல படிக்கிறாரு, அங்க இருக்கிற பயனாளி ஒருத்தர் எங்களுக்கு கறவை மாடு வேணும் கேக்குறார், கறவை மாடு வேணும், கறவை மாடு வேணும் தலைவரே கேக்குறார். அவர் என்ன சொல்றாரு, உங்களை கணவரை காணங்களா, உங்களை கணவரை காணங்களான்னு கேக்குறாரு. போட்டு காட்டல தம்பி, அதையும் நீங்க பாத்துருக்கலாம். ஆக இப்படி நம்ம ஊருக்கு தண்ணி வராது, அங்கதான் தண்ணி வந்துட்டு இருக்குது. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு நம்மளை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. போதைப் பொருள் விற்பனை அமோகமா விக்குது தமிழ்நாட்டில், எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது. இந்த போதைப் பொருள் மாணவர்கள் இளைஞர்கள் அடிமையான காரணத்தினாலதான், பொதுமக்கள் அடிமையா இருக்கிற காரணத்தினாலதான் அங்கங்க கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது. ஆக அதை கட்டுப்படுத்த முடியல. தமிழ்நாட்டில் ஒருத்தர் திமுக அயலக அணி துணை அமைப்பாளர், அவர் அண்மையில் போதை வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கை செஞ்சு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த போதைப் பொருள் ஆசாமி பாரு யாரோட இருக்காங்கன்னு பாருங்க, யாரோட இருக்காங்க, யாரோட இருக்காங்க சொல்லுங்க, யாரோட இருக்காங்க, இப்ப யாரோட இருக்காரு, யாரோட இருக்காங்க தெரியலையா. இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, இவர்களோடு நெருக்கமா இருந்துகிட்டு, காவல்துறை அதிகாரத்தை நெருக்கமா இருந்துகிட்டு போதைப் பொருளை மூன்றாண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக இன்றைக்கு செய்தி வந்துகிட்டு இருக்குது. விரைவாக இதில் தொடர்புடையவர்கள் பெரிய பெரிய ஆள்லாம் மாட்ட போறாங்க. இன்றைக்கு இந்த தேர்தல் வர்றதுக்குள்ள போவாங்களா, தேர்தல் முடிந்து போவார்களா என்று இன்றைக்கு அதுதான் பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. பரவலா பேசப்படுகின்ற பேச்சு இதுதான். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லா இடத்திலையும் போராட்டம். இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நிறைவேற்ற சொன்னாங்க, கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்றல. அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழில் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அன்றாடம் போராட்டம் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம், அதில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு ரூபாய் 290 கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை நூற்றாண்டு விழா கட்டிடம் மற்றும் மேம்பாடு செய்யப்பட்டது. ரூபாய் 253 கோடியில் ராமநாதபுரத்தில் உயர்மட்ட பாலம், 210 கோடி மதிப்பீட்டில் நொய்யல் புனரமைப்பு, 194 கோடி மதிப்பீட்டில் காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம், ரூபாய் 415 கோடியில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை 4 வழிச்சாலை, தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் புளியங்குளம் பல்லடம் அவனாசி ஆகிய பதில ஆறு புதிய கலை அறிவு கல்லூரி கொடுத்தது அதிமுக ஆட்சி. பாலக்காடு மேட்டுப்பாளையம் அவனாசி மற்றும் திருச்சிரோடு சாலைகள் 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 66 கோடி கவுண்டம்பாளையம், 42 கோடியில் காரமடை, ரூபாய் 25 கோடியில் போத்தனூர், 18 கோடியில் ஈச்சனாரி ஆகிய பதில மேம்பாலம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். 59 கோடியில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீளமேடு நிலையங்களுக்கு இடையே ரயில்வே கடவு உயர்மட்ட பாலம் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. 750 கோடியில் பில்லூர் 3வது கூட்டுக்குடி திட்டம் நாம செயல்படுத்தினோம், ஸ்டிக்கர் ஒட்டி உதயநிதி ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கிறார். 1950 கோடியில்
1950 கோடியில் லட்சி முதல் சின்னிமலை வரை 10 கிலோமீட்டர் நீளம் உயர்மட்ட பாலம். தமிழ்நாட்டிலேயே அதிக நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் இங்க அவனாசியில் தான், நமக்கு அவனாசி ரோட்ல கட்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, அத்திக்கடவு அவனாசி திட்டம் 1652 கோடியில் அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்கோம். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியிலே அறிவிச்சிட்டோம், அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கி வச்சப்பட்டது, ஆனா இந்த அரசாங்கம் செயல்படுத்தல. விமான நிலைய விரிவாக்கம் அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 90% 99% நில எடுப்பு பணி முடிஞ்சது, எஞ்சி பணிகள் நிறைவேற்றல, முடங்கி கிடக்குது. 20 கோடி மதிப்பில் கோவையில் மத்திய அரசு உதவியுடன் கொடிசியா தண்ணீர் அமைப்புடன் ராணுவ தளவாடங்கள். 1500 கோடி மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகரம் நம்முடைய கோவை மாநகராட்சி பகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றி தந்த அரசு அதிமுக அரசு. 168 கோடி மதிப்பில் வெள்ளலூரில் சுமார் 62 ஏக்கர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் 60% பணி முடிஞ்சது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த வெள்ளூர் பேருந்து முனையம் கட்டித்தரப்படும். சுமார் 320 கோடி மதிப்பில் மேற்கு புறவழிச்சாலை நாம தான் போட்டோம், இப்பதான் நம்ம உள்ள கிளை டெண்டர் விட்டு ஆம வேகத்தில் பணி நடக்குது. ரூபாய் 479 கோடியில் ஆத்துப்பாலம் உக்கடம் வரை மேம்பாலம், அதுவும் ஆம வேகத்தில் நடக்குது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே, என்னுடைய ஆட்சி இரண்டு ஆட்சி. அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது அவரிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள், அந்த இஸ்லாமிய பெருமக்களை கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு இன்றைக்கு புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின். நாகூர் தர்கா சந்தன கொடுத்திருவோம், அதற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுக்கிறோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை திடீரென நிறுத்திவிட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் எங்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், தொடர்ந்து மானியம் வழங்க வேண்டும் என்று. 2019 அம்மாவுடைய அரசு மத்திய அரசு நிறுத்தினாலும் மாநில அரசு அந்த மானியத்தை கொடுக்கும் என்று அறிவித்து கொடுத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, 2021 அந்த மானியம் போதாது என்று கோரிக்கை வைத்தார்கள், அதை 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசும் அதிமுக அரசு. ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொள்ளும் போது சென்னையில் தங்கி போவாங்க, தங்குவதற்கு இடம் தேவை என்று கேட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஹஜ் இல்லம் 15 கோடியில் கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 மதிப்பீடும் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. உலா மக்கள் மற்றும் போதினாருக்கு ஓய்வூதிய பயணிகள் எண்ணிக்கை 2004 முதல் 2006 600 உயர்த்தப்பட்டது. ஓய்வூதியம் 750 முதல் 300 உயர்த்தி வழங்கினோம். உலா மக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் கொடுத்தோம். வக்பாதத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிக்கு நிதி வழங்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை நாம் கொடுத்தோம். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அதிமுக ஆட்சியில் பல திட்டங்கள் நிறைவேற்றும். இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கியதும் அதிமுக அரசு. கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி 5 கோடியாக உயர்த்தி வழங்கப்பட்டது. செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி ஒரு நபருக்கு 25,000 to 38,000 ரூபாயாக நான் முதலமைச்சர் இருக்கும்போது உயர்த்தி வழங்கினேன். கிறிஸ்தவ அருட்சோதிகளுக்கு செருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 884.36 லட்சம் கோடி உதவித்தொகை வழங்கப்பட்டது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் வழங்கப்படும் முன்னுரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக உறுதியான நிலைப்பாட்டை கண்டது. சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் செயல்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆகவே ஜாதியும் மதமும் வைத்து மக்களை வேறுபடுத்தி பார்ப்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்து
நம்முடைய வெற்றி வேட்பாளர் அமைச்சர் திரு சிங்கஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு 2,00,000 வாக்களித்து வெற்றி பெற செய்யும். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படி திருப்பி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்போம் இருட்டலைக்கே, வாக்களிப்போம் இருட்டலைக்கே. நன்றி, வணக்கம்.